ஓம் தத் புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஆதித்யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி சப்தமி மாலை நான்கு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி நட்சத்திரம் உத்தரட்டாதி காலை ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு ரேவதி நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை ராகுகாலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் மூன்று விதி எண் ஐந்து பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகளின் வளர்ச்சியில் உள்ளம் நெகிழக்கூடிய உன்னதமான நாள் அதாவது ஆசையோடு பாசத்தோடு பெற்றெடுத்த அந்த பிள்ளையை நல்ல விதமாக வளர்க்கணும் நல்ல விஷயங்களை போதிக்கணும் நல்ல இடத்துல வந்து அதாவது நல்ல உத்தியோகம் அமையணுங்கிற அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த நாளில் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்கு அய்யன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகம் இருக்கிறதுனால மனசில் வந்து நல்ல விஷயங்களே இவ்வளவுதான் கெடுதல் நிறைந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் நல்ல விஷயங்களை மட்டுமே பிரித்தெடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கையாளக்கூடிய ஒரு பக் மெல்ல மெல்ல அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சந்தேகமில்லாத குடும்பத்தில் தான் சந்தோஷம் அதிகரிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடிவுடையம்மன் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எப் ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தங்கம் வாங்கும் யோகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசியிலேயே ஆடம்பரத்துக்கு அதிபதி சுகபோகத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால குடும்பத்துக்கு தேவையான அடிப்படை தேவைகளும் பூர்த்தியாகும் ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும் இன்னதான் தங்கத்தினுடைய விலை உச்சத்தில் இருந்தாலும் அச்சமில்லாமல் அந்த தங்கத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு அவரிதமான வருமானங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பொதுவாகவே கனத்த இதயத்தோடு தங்கம் வாங்குறீங்க அப்படிங்கிறத விட சிரித்த முகத்தோடு தங்கம் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவசர முடிவுகளை அடியோடு தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் முருகப்பெருமான் அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எஸ் மிதன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முயற்சியில் வெற்றியும் பயிற்சியில் பலனும் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள் ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால அதிகாரமான பதவி அதே சமயத்தில் அடுத்தவங்க பார்த்து பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்திறன் இதுவெல்லாம் இன்றைய நாளில் அதிகரிக்கும் புதனும் சூரியனும் சேர்ந்து புதாத்தி யோகம் இருக்கிறதுனால கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஈடுபாடு அதிகரிக்கும் கவிதை எழுத்து கற்பனை சம்பந்தப்பட்ட போட்டிகளில் உள்ளவர்களுக்கு கனமான லாபம் கிடைக்கக்கூடிய அல்லது வந்து ஒரு பெருமையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கரணம் தப்பினால் மரணம் என்பதை கவனம் கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜமுக கணபதி அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஏ கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கோரிக்கைகள் யாவும் குறைவில்லாமல் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள் உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் அதிகரிக்கும் வகை வகையான வருமானங்களோடு குடும்பத்திற்கு தேவையான வெகுமானங்களும் மிகுதியாகும் குடும்பத்தில் வந்து உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் பெண்களுடைய ஆலோசனையால் பெருமையான மதிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில குடும்பங்களில் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பயம் தவிர்த்து பணம் சேர்க்க கயகிரீவர் மந்திரத்தை பாராயணம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருட்ச தேவதை அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் என் சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய கச்சிதமான நாள் பொதுவாகவே கடந்த காலங்களில் எடுத்த காரியத்தில் எல்லாம் தேவையில்லாத தடை தாமதங்கள் இருந்துன்னு வைங்களே இந்த இன்றைய நாளில் அந்த தாமதங்கள் விலகி சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய தடைகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்லதொரு விடை அமையும் பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நல் சிந்தனை நல் வழி நல்ல நண்பர்கள் நல்ல நட்புக்கள் நல் உத்தியோகம் நல் வியாபாரம் நல் தொழில் அதாவது நன்மையான தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பகைவனின் சூழ்ச்சியை வெல்ல இறைவனின் திருவடியை நாடுவது நல்லது இந்த வழிபாட்டு தெய்வம் ஆறு முகப்பெருமான் அதிர்ஷ்டையன் ஆறு அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ சி கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வாடிக்கையான வாழ்க்கையில் வளர்ச்சி பெறக்கூடிய அம்சமான நாள் ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு நிலையும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சில பாக்கியவான்களுக்கு நல்ல நிலை நிரந்த அதாவது நிலையான தொழில் அல்லது உத்தியோகம் நிரந்தரமான வருமானம் அமையக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் சாதாரணமாகவே பாதையோரம் கீரை விற்கிறவங்க காய்கனி சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்கிறவங்க பேக்கரி சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க மெழுகுவர்த்தி அப்பளம் ஊதுபத்தி தயாரித்து விற்பனைகள் உள்ளவர்களுக்கு ஓரளவு வருமானம் கிடைக்கக்கூடிய அதன் மூலமாக ஒரு சின்ன வெகுமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சீராட்டி வளர்த்த தாயை பாராட்டி பேசுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் குபேர பகவான் அதிர்ஷ்டன் எட்டு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதி எழுத்துக்கள் டி எம் துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இன்னல்கள் இல்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான நாள் ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சந்திரமங்கல யோகத்தோடும் செவ்வாமங்கல யோகத்தோடும் இருக்கிறதுனால எதிர்ப்புக்கள் தவிடுபடியாகும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மையும் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்கு நல்ல நீதி கிடைக்கக்கூடிய அல்லது மன்னிப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் ஒரு சில பேருக்கு அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் லாபங்களை எதிர்பார்ப்பதை விட உடல் சேமங்களை பாதுகாப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐங்கரன் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எஸ் விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவன்களுக்கு எறும்பு போல செயல்பட்டு ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய யதார்த்தமான நாள் அதாவது சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமைது பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது சப்தமஸ்தானத்தில் சப்த சப்தமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வயது வித்தியாசம் இல்லாமல் வாழ்க்கையை தரம் உயரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது கல்வியாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் விளையாட்டு பருவமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அயல்நாட்டு தொழிலாக இருந்தாலும் அந்த நிலைகளில் அற்புதமான மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆஹா ஓஹோ என்று பேசுவோரிடம் அமைதியாக இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் குரு பகவான் அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் செல்வர்கே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எக்ஸ் தனுச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு காரசார விவாதங்களை தவிர்க்க வேண்டிய கட்டாயமான நாள் ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் இருந்தால் கூட கேது பகவான் ஞானக்காரகன் கேது பகவான் இருக்கிறதுனால நல்லது சொன்னால் கூட கெட்டது வரக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கிறதுனால வாய் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஒருவர் பேசக்கூடிய பேச்சுக்கு எதிர்பேச்சு பேரா பேசாமல் அல்லது மறுப்பு சொல்லாமல் ஒருவர் சொல்லக்கூடிய கருத்துக்கு மறுப்பு கருத்து சொல்லாமல் இருக்கிறது நல்லது இருந்தாலும் அட்வொகேட் சம்பந்தப்பட்ட வக்கீல் சம்பந்தப்பட்ட வழக்குரைகள் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்கள் நான் வாய் பேசாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற கேள்வி வந்து அந்த மாதிரியான அமைப்பில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானமும் வகையான வெகுமானமும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையுது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சரியான நேரத்தில் முறையான முடிவுகளை செயல்படுத்துவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீராமபுரம் நான்கு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஒய் மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த முயற்சிகளில் தொடுத்த வெற்றியை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசியில் ராசி அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் அப்படிங்கிறத விட மகர ராசியில் சனி பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு நிகர நிகரச்சனி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தகுதிகள் இன்றைய நாளில் மிகுதியாகும் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு முன்னேறக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கப் போகுது உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர் செவி சாய்க்கக்கூடிய உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர் வந்து மதிப்பு கொடுக்கக்கூடிய உங்களுடைய பேச்சை வந்து அடுத்தவங்க அதாவது ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும் நீண்ட நாளாக அரசியல் ஆசை உள்ளவர்களுக்கு அந்த ஆசை நிறைவேறும் அரசியலில் அடிமட்ட தொண்டனாக உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண்டவனின் திருநாமத்தை உச்சரித்தால் அமைதியும் ஆதாயமும் மிகுதியாகும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்திரகுப்தர் அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் செல்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் கும்பராசியை சேர்ந்த பாக்கியவன்களுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுத்து மகிழவும் கோபுரமாய் உயரவும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்புக்கள் ஓரளவு குறையும் மறைமுக எதிர்ப்புக்கள் தானாக விலகும் ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக உங்களுடைய சிறப்புகள் அதிகரிக்கும் எதிரிகள் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சில் வகையான பக்குவம் மிகுதியாகும் நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கூட இருந்தே குளிபரிக்கிறவங்களை அடையாளம் கண்டுகொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர அனுமன் எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கே மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மதி யோகத்தால் மாற்றங்களை காணக்கூடிய மகத்தான நாள் பொதுவாகவே உங்களுடைய மதியை பயன்படுத்தி நிதியை சேர்க்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று சுகஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து புதாத்தி யோகத்தோடு இருக்கிறதுனால அரசு வகையில் ஆதாயங்கள் அதிகரிக்கும் அனுகூலங்கள் மிகுதியாகும் அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அலைபேசி வழியாக நல்ல செய்திகள் நாடி வரக்கூடிய சூழல் உருவாகும் கடந்த காலங்களில் அரசு உத்தியோகத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுக்காக பணி இடை நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணியில் சேரக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே அமையும் அற்புதம் மிகுந்த நாளில் ஆசைகள் குறையும் பொழுதுதான் அமைதி மிகுதியாகும் என்பதை நினைவில் கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள பைரவர் அதிர்ஷ்டன் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் சி நெஞ்சுக்கிணைய நேயர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான கோச்சாரப்படியான பொதுவான பலன்களை பார்த்தோம் அதாவது பொதுவான ராசி பலன்களை பார்த்தோம் இந்த கோச்சாரப்படியான பலன்கள் நிச்சயமாகவே இருக்கும் அந்தந்த ராசியை பொறுத்தளவுக்கு ஆனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராசி லக்கணம் நட்சத்திரம் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த கிழமை இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய உண்மையான யோகத்தை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சு ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்